அம்மாக்கு எப்ப சந்தோஷம் வந்தாலும் சங்கடம் வந்தாலும் கருப்பு கால் கிட்ட வந்து உட்கார்ந்துருவேன். கொழுந்தல மாதிரி உங்க வீட்டுல யாருமே அழகாவே இல்லையே. இந்த படத்துல ஒரு சென்டிமெண்ட் ஸ்ட்ராங் நியூஸ் ஸ்டாப்ல அதே மாதிரி கார்த்திகை வந்து அவர் ஆக்டிங் என்றைக்குமே வந்து போட போகாமல் அவருக்கும் படம் ஃபுல்லாகவே பண்ணிட்டாப்புல எந்த இடத்துலையும் படம் வந்து ஒரு சீன் கூட நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு சீன் கூட நம்ம வந்து போர் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. படம் ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரையா எப்படி சொல்கிறது ஒரு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட எப்படி இருக்கும் இந்த மாதிரி ட்ரெயினை வந்து இப்படியே கொண்டு போய் நிப்பாட்டாங்க படத்தை. படம் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம், எல்லா உறவுகளும் பார்க்கக்கூடிய படம், குடும்ப குடும்பம் பார்க்கணும். இதில் கார்த்திகை சொல்லி ஒரு வசனம் தான், ஒருத்தர் இருக்கும்போது தன்னோடய உறவுகளை வந்து மதிக்காமல் இருக்கான் சாகரக்குள்ளே கெட்டவனை சாகக்கூடாது. ஆனால் அப்படி கெட்டவன சத்தியில் அந்த கூட உறவுகளும் தப்பு பண்ணி போகணும். அந்த உறவுகள் எமோஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கும். இந்த படம் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். மதுரை மாவட்டம் கார்த்தி படம் சார்பாகவும் சூரியா மாவட்ட சார்பும் இந்த படத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் வெற்றி படம் அமைஞ்ச அனைத்து ரசிகர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ராஜகிரண் சார்லாம் எப்படி நடிச்சிருக்காரு? ராஜகிரண் சார்லாம் வந்து அவர் அவருக்கு அப்புறம் அந்த படத்தில் எல்லோரும் கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க கொடுத்துருவாங்க. அவங்க கரெக்டாக பண்ணிக்கலாம். பத்து தூண் இருக்குன்னா பத்து தூண் எங்கே இருக்கணுமோ அப்படி கரெக்டாக போட்டுருக்காங்க. ஹீரோனு அவங்க அதித்தி இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. புதுசாக பண்ண மாதிரி எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா பண்ணிக்கலாம். யுவன் கூட காட்சியில் கொடுத்த எல்லா கம்பமும் சூப்பர் சூப்பர் ஹிட்டு. கருத்தினா இருக்கட்டும், பையாவாக இருக்கட்டும், இப்போ வந்து விரும்பினா இருக்கட்டும், அவங்க தொட்ட எல்லா ஜனமே ஹிட்டு தான் போகும். இப்போ கார்த்தி வந்து ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் பண்ணார்னா மறுபடியும் அவர் கூட மறுபடியும் படம் பண்ண மாட்டார். ஆனால் இவர் முத்தையா கூட இது ரெண்டாவது படம், இது கொம்பன் அளவுக்கு வந்திருக்காண்ணா. ப்ரோ கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கொம்பன் அளவுக்கு சொல்லக்கூடாது ப்ரோ. கொம்பனோட கதைக்களை வேறு, இந்த கதைக்களை வேறு. கொம்பனில் ஒரு உறவு தான் பேசியிருப்பார். ஒரு மாமனுக்கும் மருமனுக்குள்ளே பேசியிருப்பார். இந்த உறவு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளுமே கனெக்ட் பண்ணியிருப்பார். அது படம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி வந்து எல்லாரோட குடும்பத்துலேயுமே நடந்தோம். வெந்து தணிந்தது காடு விருமனுக்கு வணக்கத்தை போடு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாங்க வாங்க. நீ வச்சிருக்கியா? ஆ படம் எப்படி சொல்லுங்க. வந்து தணிந்தது காடு அப்பமே படம். கார்த்திக் சாருக்கு ஒரு வணக்கத்தை போடு. கண்டிப்பா படம் சங்கர் சார் ஒரு பெரிய பிரம்மாண்டம். நாங்க கூட அவன் மகன் ஒரு பிரம்மாண்டமா நடிச்சு காமிக்கலன்னு பார்த்தா பிரம்மாண்டமா நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு படம் ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு முத்தியா சார், கார்த்திக் சார் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மதுரை மாவட்டம் இவனோட மியூசிக் எல்லாம் எப்படி இருந்துச்சு? உண்மையா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமையா இருக்கு. சாங்கு மியூசிக் காமெடி, சூரியோட காமெடி அது ரொம்ப நல்லா இருக்கு. சூரி எப்படி அவர் பண்றத பண்ணிட்டாங்க. அவர் வேலையை முடிச்சுட்டாங்க. அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சா சூரிய அண்ணனுக்கு எங்க கார்த்தி மன்ற சார்பாக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு குடும்ப கதை வந்து ரொம்ப நாள் கடக்குடி சிங்கத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்க குடும்ப படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரசிகர்களுக்கு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா தான் மகனுக்கு பண்ணணுன்ற காலம் போய் மகனும் அப்பாவுக்கு பண்ணலாம்ன்ற ஒரு கான்செப்டை வந்து முத்தியான சொல்லியிருக்காரு.
ஒவ்வொரு சீனுமே வந்து அவங்க வந்து அவங்க கதாபாத்திரத்தில் இறங்கி நடித்து நடிக்கலை, வாழ்ந்துருக்காங்க உண்மைக்கே. பிரகாஷ்ராஜ் சாராக இருக்கட்டும், சிந்தமுடியாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், ராஜ்கிரன் சாராக இருக்கட்டும், சரண்யா மேடமாக இருக்கட்டும், எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க உண்மைக்கே. படம் வந்து ஃபேமிலி ரிப்பீட்டட் ஆடியன்ஸு, எல்லாருமே விரும்பி திரும்ப திரும்ப படம் பார்ப்பாங்க. யுவன் சங்கர் ராஜாவோட காம்போ வந்து எங்களுக்கு வந்து பருத்தி வீரனுக்கு அப்புறம் எங்களுக்கு பருத்தி வீரன் பார்த்த ஜோனலில் இருந்தாலும் அந்த மியூசிக்கு, ஆனால் இது வேறு இதில் நல்லா கொடுத்துருக்காரு உண்மைக்கே. கார்த்திகேயனுக்கு வந்து இது ஒரு அவர் கேரியரில் ஒரு மைல்கல்லாக அமையும். இந்த படத்தை கண்டிப்பாக வந்து நாங்கள் தேசிய விருது எதிர்பார்க்குறோம். ஃபைட் சீன் அனதாரசி சார் சொல்லவே வேணாம், கிளப்பிட்டாரு. கேமராமேனு அதே மாதிரி வேண்டாம் சார் கிளப்பிட்டாரு. உடனே ஜாக்கி அவரோட இதுவும் வந்து ஆர்ட் நல்லா இருந்துச்சு உண்மைக்கே. படம் ஃபுல்லாக வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. படம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு குடும்ப படம் குடும்பத்தோடு பார்த்து எந்த ஒரு லேடிஸ் வந்து முகம் சுலுக்கி இல்லாத சீன் இருக்குது எந்த படத்துலையும். இப்போ வரப்படத்துல கிடையாது. முகம் சுலுக்கி உடனே ஃபேமிலியோட உட்காந்து சின்ன குழந்தை வந்து பெரியவை வயசானவங்க வரையும் பார்க்கலாம். எல்லோரும் விரும்பக்கூடிய படம் கண்டிப்பான வந்து அப்பா மகன் ரெண்டு பேரும் உட்காந்து படம் பார்க்க வேண்டிய படம். யார் யார் வீட்டில் அப்பா அம்மா இது இருக்கோ அவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாச கூட தான் சார். ஓகே. யார் யார்